ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மஸி. இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் வெளியே போகும்போது ஃபுல் கிரிப்டியோடு வெளியே போக முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனை நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் சேர்ந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா, நம்மளுடைய நோஸ் ஆகட்டும், நம்மளோட மவுத், அண்ட் தென் ஃபாரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரோட் பகுதி, அது மட்டும் இல்லாமல் லாரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாய்ஸ் பாக்ஸ், அண்ட் தென் ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய விண்ட் பைப், ப்ராஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ஜ் ஏர்வேஸ், அண்ட் தென் ப்ராஞ்சியோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஏர்வேஸ், அண்ட் தென் லங்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த எல்லா பார்ட்ஸ்லேயும் மேஜரான ரோல் எதுக்கு இருக்குது, அதாவது ரெஸ்பிரேஷனுக்கு மேஜராக இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கன் என்ன அப்படின்னா லங்ஸை தான் சொல்லும். எப்படி லங்ஸை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே வந்துட்டு ஹார்ட்லேருந்து ஆர்டரிஸ் மூலிமா வந்துட்டு நம்மளோட லங்ஸுக்கு போகும். அண்ட் தென் நம்மளோட லங்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆல்வியோலைஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஆல்வியோலை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஹார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த டிஆக்சினேட்டட் பிளட்டை வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ஹார்ட்டுக்கே வந்துட்டு பல்மரி வெயின் மூலிமா கொடுத்து, அண்ட் தென் ஹார்ட்லேருந்து நம்மளோட எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு சப்ளை ஆகும். ஸோ இதுதான் இந்த லங்ஸுடைய மேஜர் ரோல். அதாவது நம்மளுடைய பாடிக்கு வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது சுத்தபத்தமான பிளட்டை வந்துட்டு எல்லா பார்ட்ஸும் கொடுக்கக்கூடிய வேலையை தான் வந்துட்டு இந்த லங்ஸ் வந்துட்டு பண்ணிட்டுருக்கு. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துடைய ஒரு மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் காரணம். அதாவது நம்ம உள்ளே சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனாக ஆகட்டும், வெளியே விடக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும், இந்த கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த லங்ஸ் தான் வந்துட்டு காரணம். அதாவது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் வந்துட்டு காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸ் வர்றதுக்கும் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் காரணம். அதாவது அந்த வாய்ஸ் பாக்ஸ் தான் வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்மெல்லாக கூட இருக்கட்டும், அதை நம்ம ஸ்மெல் பண்ணுறதுக்காக, அதை நம்ம சுவாசிக்கிறதுக்காக, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸ்க்கும் இது வந்துட்டு ஒரு மெயின் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டஸ்ட்லேருந்து, அண்ட் தென் மைக்ரோப்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் பை ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.